ஹாய் படிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பர்சனோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பர்சன் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு பார்ப்போம். பல பேரால் செய்ய முடியாத செஞ்ச சாதனை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுவாங்க, அதவே ஹார்ட் ஒர்க் பண்ணி முறியடிச்சிடலாம். ஆனால் இவர் செஞ்ச சாதனையை இவரை தவிர யாராலையும் முறியடிக்க முடியாது. ஏன்னா இவரோட உடம்பில் உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் உடம்பில் இருக்கிற அவுட்டர் ஆர்கான்ஸ், கை, கால், விரல், தலை எதுவுமே அசையாது, ஒர்க்கும் ஆகாது. அவரோட கண் தசையை தவிர கசக்கி போட்ட பேப்பர் மாதிரி வீல் சேரில் உட்காந்துருப்பார். இவரை பார்த்துக்கிறவே ஆள் தேவைப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு சாதனை படைத்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்க டைம், ஃப்ரான் ஹேக்கிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இசபெல்லான்ற ஒரு ஃபிலாசபி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் காதல் வருது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜான்வரி மாதம் 8ஆம் தேதி 1942 ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் ஸ்டீஃபன் ஹேக்கிங். அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது, ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஸ்டீஃபன் ஹேக்கிங் டாப்பர்னா கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இவரை டாக்டர் ஆகணும்னு அப்பாவுக்கு ஆசை. ஆனால் ஸ்டீஃபன் ஹேக்கிங்க்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஏன் எப்படின்ற குவஸ்டின் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான ஆன்சரை தேட தொடங்குறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. 1959 ஹேக்கிங் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாரு. அப்போது அவரோட ஏஜ் 17. 1962 ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பு முடிச்சுட்டு அதே இயரில் மாஸ்டர் டிகிரிக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஹேக்கிங் ஹென்னிஸ் கிளிமாவோட வழிகாட்டுதல் படி காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டயத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்க பேய் சடனாக கீழே விழுந்துருவார். சூளை சவுந்தா கூட அதை அவரால் ஒழுங்காக கட்ட முடியாது. அவர் நினைக்கிறதவே அவரால் செய்ய முடியலை. என்னான்னு செக் பண்ண ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு மோசமான வைரஸ், ALS ஆமியோட்ரோஃபிக் லேட்டரல் ஸ்கீரிசம் வைரஸ் அவரை தாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்தால் உடல் தசை பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க வச்சிரும். அதோட இந்த வைரஸ் வந்தவங்க 2-3 இயர்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணவே இவர் 1965 மேரேஜ் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஈக்குவலான கருவியாக அவரே உருவாக்கி யூஸ் பண்ணுவார். ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அவரால் நடக்கவே முடியாத நிலை வருது. அதில் இருந்து அவர் வீல் சேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துலேயும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் வரும், ஆனால் அது வருமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி மொதல் செஞ்ச வேலையை விட பல மடங்கு வேகமாகவும் சிறப்பாகவும் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஹேக்கிங். பேரண்டம்ன்ற ஒன்று ஏன் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட லட்சியம்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பல புது கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு அறிவியல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்கப்போ மயங்கி விழுந்துட்டார். இவரை செக் பண்ண டாக்டர் அவரோட தொண்டையில் நிரந்தரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா ஹேக்கிங்கால் நிரந்தரமாகவே பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஆப்ரேஷன் பண்ண சம்மதிக்கிறாரு ஹேக்கிங். அது முடிக்க ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருந்த ஹேக்கிங்கால் சுத்தமாகவே பேச முடியலை. இதுக்கு சொல்யூஷனாக ஸ்பீச் சிந்தசைஸ்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஹெல்ப்போட கண் தசை அசைக்கிற மூலமாக கம்ப்யூட்டர் பேசும் தொழில்நுட்பத்தையும் தயாரித்து யூஸ் பண்ணுறாரு. இது மூலமாக தான் அவரால் பேச முடியும். இதை வச்சு பல உரையாடல்கள்லாம் பேசியிருக்காரு. 1968 அந்த யூனிவர்சிட்டியிலேயே அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியோட ஜாயின் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1972 அவரோட ஏஜ் 32.
ஃபேமஸான ராயல் சொசைட்டியோட மெம்பராக அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அப்ளிகேஷன் ஆஃப் மேத்மெட்டிக்ஸ்லையும் தியரி ஆஃப் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் தொடர்ந்து செய்கிற வேலை காரணமாகவே 1974 யூனிவர்சிட்டியில் கணிதத்துறை தலைவர் பதவி கிடச்சிருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு. நார்மல் ப்ரொஃபஸர் மாதிரி ஹேண்ட் யூஸ் பண்ணி பிரின்சிபல்ஸ் கோட்பாடுகள் எழுத முடியாது. ஸோ சிக்கலான பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்மெட்டிக்ஸ்னா தன்னுடைய சிந்தனையிலே செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டையும் மைண்ட்லேயே செஞ்சு பார்த்துடுவார். இது ரிலேட்டடாக கணக்கு போடவும் ஆர்டிகல்ஸ் படிக்கவும் அவரோட வீல் சேரில் ஃபிக்ஸ் பண்ண கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும். அதை அவர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா, போட்டிருக்க கண்ணாடியில் ஒரு சென்சார் இருக்கும். கண்ணங்கள் அசைக்கிற மூலமா அந்த சென்சார் ஹெல்ப்போட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்த வேண்டிய சாப்டர்ஸ் அப்புறம் ரிசர்ச் சம்மந்தமானதுன்னா அவரோட கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கிளாஸ் ஹவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பல யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஆர்டிகல் சப்மிட் பண்ணி பல நாட்டுக்கு போய் அது ரிலேட்டடாக பேசவும் செஞ்சுருக்காரு. ஒரு சாதாரண பர்சன் கூட அண்டவெளி அறிவியல் காஸ்மாலஜி அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்றது தான் அவரோட எய்மாக இருந்துச்சு. ஸோ ஸ்பேஸ் எப்படி பெருசாக போய்கிட்டே இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார், அதில் உயிர் வாழும் பூமி எப்படி உருவாச்சு, சூரிய குடும்பம் உள்ள மில்கி வே எப்படி உருவாச்சு, இப்படி ஆன்சர் தெரியாத பல குவஸ்டினுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் சயின்ஸுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருந்தொலை, பிளாக் ஹோல்ன்ற வார்த்தை நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். பிளாக் ஹோல்னால் என்னன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிராவிட்டி கொண்ட ஒரு ஸ்பேஸ்ன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல்குள்ளே போகிற எதுவுமே வெளியே வரவே முடியாது. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எதுவுமே வெளியே இருந்து பார்க்கவே முடியாது. அதனாலேயே பிளாக் ஹோல் கருந்துளைன்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்குள்ளே போகிற மேக்னட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் நிமிஷத்துக்கு 300,000 மேலே போகிற வெளிச்சத்தை கூட அதிக கிராவிட்டி காரணமாக வெளியே வர முடியாது. நம்ம பூமியிலனா கிராவிட்டி காரணமாக தான் நிற்கிறோம், நடக்கிறோம். ஏதாச்சும் பொருளை மேலே தூக்கி போட்டால் ஈர்ப்பு திசை காரணமாக தான் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுகுது. ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போனால் தான் இந்த பூமியை விட்டு வெளியே போகும். அப்படி தான் ராக்கெட்னால் வெளியே போகுது. பிளாக் ஹோலுக்கு உள்ளே போகிற ஆப்ஜெக்டோட நிலை ஒருங்கிணைக்கப்பட்டு சிங்குலாரிட்டின்ற ஸ்டேஜ் அடையுது. இந்த சிங்குலாரிட்டி வந்து பிளாக் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டில் இருக்குன்னு நிரூபித்தார் ஹாக்கிங். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ஹோல் வெடித்தபோது அதில் இருந்து சிங்குலாரிட்டி ஸ்டேஜில் இருந்தால் தான் பேரண்டம் உருவாச்சுன்னு இந்த வெடிப்பு தான் பிக் பேங் பெருவெடிப்புன்னு சொல்கிறாரு. பிளாக் ஹோல் வெடித்த பின்னாடி அதில் இருந்து சின்ன சின்ன பிளாக் ஹோல் உருவாகுது, அந்த பிளாக் ஹோலில் இருந்து அட்டாமிக் ஹோல் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சார் ஹாக்கிங். 1917 ஒளி கூட வெளிவர முடியாதுன்னு சொல்லப்பட்ட பிளாக் ஹோலில் இருந்து ரேடியேஷன் துடிக்கைகள் அதிலிருந்து வெளியேறும். அந்த ரீசன்னாலேயே பிளாக் ஹோல் இல்லாமல் போயிடும்னு சொன்னார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் கண்டுபிடிச்சனாலேயே இது ஹாக்கிங் கதிர்வீச்சு, ஹாக்கிங் ரேடியேஷன் பெயர் வச்சு இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு தான் வருது. இந்த ரிசர்ச்காண்டி இவருக்கு கிராவிட்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 1973 இவர் முதல் தடவையாக ஒரு புக் எழுதுகிறாரு. இவர் ரிசர்ச் பண்ண ஸ்பேஸ் சம்மந்தமாக தி லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம்ன்ற புக்கு தான். இதை எழுதி இவரே ரிலீஸும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கால பயணம், டைம் ட்ராவல், 24 நேற்று இன்று நாளை, இந்த படத்துலனா டைம் ட்ராவலை வச்சு தான் படமே எடுத்திருப்பாங்க. அந்த டைம் ட்ராவலை பற்றியும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். ரிசர்ச் பண்ணதுவே ஒரு புக்காகவே எழுதியிருக்காரு, ஏ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்ன்ற புக்கு தான். இவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். கண்டினியூஸாக 237 வாரங்கள் இந்த புக் சேல்ஸ் ஆகிருக்கு. 40 மொழிகளில் இந்த புக் டிரான்ஸ்லேட் பண்ணி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 2007 ஜீரோ கிராவிட்டி கொண்ட ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி முடித்ததும் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு, மனசில் உறுதியான தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா உடல் ஊனம் உள்ளிட்ட எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தலாம்னு சொன்னார். ஏலியன்ஸ் இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது, அவர்களால் பூமிக்கு ஆபத்து இருக்கிறதையும் லூஸாக விட முடியாதுன்னு ஒரு வார்னிங் மாதிரி சொன்னார் ஹாக்கிங்.
ஹேக்கிங்கோட 67வது பர்த்டே அப்போ 30 வருஷமாக இருந்த தலைவர் போஸ்டில் இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஒரு ரிசர்ச் ரிலேட்டடாக படிக்கணும்னா அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி தான் படிக்க முடியும். அதை 2017 ஃப்ரீயாக யார் வேணாலும் படிக்கிற மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் படிக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு ஸ்டீஃபன் ஹேக்கிங். எப்பயுமே புதுசாக யோசிக்கிறவராகவும் குவஸ்டின் கேட்பவராகவும் நம்ம இருக்கணும். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சாதிக்க ஒரு வழியாச்சும் இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போவேன் என்று கணிக்கப்பட்ட நான் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிருக்குன்னு ஸ்டீஃபன் ஹேக்கிங் சொல்கிறாரு. 2018 March 14 அப்போது ஸ்டீஃபன் ஹேக்கிங் இறந்து போயிட்டார். உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தையே வென்றலாம்ன்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஸ்டீஃபன் ஹேக்கிங் வாழ்ந்திருக்காரு. ஓகே படிஸ், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.